So hi friends, welcome to AR Collection. So இன்னைக்கு நம்ம என்ன கரன்சி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பியாவோட கரன்சி பார்க்க போறோம். ஸோ இந்த கரன்சிஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி இவங்களோட ஃபர்ஸ்ட் கரன்சி என்ன, ஃபர்ஸ்ட் காயின் என்ன, அப்புறம் இவங்க எங்க லொக்கேட் ஆயிருக்காங்க, என்ன லாங்குவேஜ் பிளாப்ளா, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 19th சென்சுரிஸில் நம்ம சோழி உருட்டுவோம்ல அந்த குட்டி குட்டி ஷெல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா இவங்க வந்து காயின்ஸ் அப்படின்னு உள்ள வரும்போது அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் பிராஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1880ல தான் வந்து ஃபர்ஸ்ட் சில்வர் காயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சில்வர் காயின்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும், எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சோட ஃப்ராங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ராங்க் மாதிரி தான் வந்து இதை இந்த சில்வர் காயின்ஸ் வந்து ரிசம்பிள் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1892 பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் பேங்கிங் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஆப்ரேஷன் ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் காயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் காயின்ஸ் மூலயமா ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் என்ன மாதிரி இது போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனி அப்படின்ற ஒன்றும் பவுன்ஸ் அப்படின்றதும் வந்து சர்க்குலேஷனில் இருந்தது. ஸோ லைக் அது எல்லாமே போய் அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்ட பிறகுதான் அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து 1963 கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இந்த டலாசி அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 pound இஸ் ஈக்குவல்ஸ் டு 5 dollars அப்படின்ற மாதிரி அவங்க கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டலாசி. ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 dollars. ஸோ இதுலேயே வந்து 5 dollarsலேயே அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து அவங்க விட்டுருக்காங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது ஒரு டைப் தான் நான், ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க அந்த டலாசி அப்படின்றதுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆக்சுவலி இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப ப்ரீஃபாக இருக்குது, பட் ஆனால் நான் வந்து ரொம்ப வீடியோ லென்த்தாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம கரன்சியோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ இதுதான் என்கிட்ட இருக்க 5 dollarsy கரன்சி. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பியன் யங் கேர்ளோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட் கிங்ஃபிஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த கிங்ஃபிஷரோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 inches இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் சஹாரா ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு கிங்ஃபிஷர் இங்கே காமிச்சிருக்காங்க, ஒன்று இங்கே இருக்குது அதாவது உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே பறந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் அவ்வளோவா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் காம்பியா அப்படின்னு எழுதியிருக்கு. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு உட்காந்துட்ருக்கு, ஒரு கப்பல் போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு கோகனட் ட்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க வித் கோகனட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர்னரோட சைன் இருக்குது, ஒன்று கவர்னரோடது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபுட்டி கவர்னரோட சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட சீரியல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து பிளாக் கலரில் ஹரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 5 dollarsy அப்படின்னு எழுதியிருக்காங்க. இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது. லைக் இதை வந்து யூவி லைட்டில் நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து 5 அப்படின்றது எழுதியிருக்குமா, அதை நான் உங்களுக்கு வந்து பிக்சர் எடுத்து நான் அப்புறமா உங்களுக்கு போடுறேன், நடுவில் போடுறேன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ரிவர்ஸ் சைடு. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டில்ஸ் எல்லாம் இருக்குது, லைக் மாடு மேய்க்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மாடெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் காம்பியா அப்படின்னு போட்டிருக்காங்க, 5 dollarsy அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் இதெல்லாம் யூவி லைட்டில் பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி க்ளோ ஆகுற மாதிரி காட்டுமா, அதுதான் இவங்களோட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கரன்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் நாங்கள் இந்த கரன்சியும் வாங்கினோம். நான் உங்களுக்கு வந்து இதோட பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன், நான் எடுத்து
ஏன்னா என்னால் இப்போ யூவி லைட்டில் காட்ட முடியாது. ஸோ இதுதான் இந்த கரன்சியோட ஃபீச்சர்ஸ். ஸோ இதுதான் அவங்களோட வாட்டர் மார்க்கு. ஸோ க்ரொக்கடைல் தான் அவங்களோட வாட்டர் மார்க்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த கரன்சியோட மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேப்பர் கரன்சி தான். இது எப்போ இஷ்யூ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ இதோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132 வந்து லென்த்து, அதுக்கப்புறம் வித் பார்த்தீங்கன்னா 69 mm இருக்கு. ஸோ இதுதான் இந்த கரன்சி. இதோட மெட்டீரியல் வந்து பேப்பர் மெட்டீரியல் தான். ஸோ எதுவும் பெருசாக இல்லை இந்த கரன்சியை பற்றி பேச, பட் ஆனால் இதோட ஹிஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஏஆர் கலெக்ஷன்ஸ். பை.